பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. ஒரு
வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் கேமுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லீகர் சைடுலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த எமௌண்ட்டை நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு எமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ் ரேங்க் வந்து சேஞ்ச் ஆக போது. அந்த சிஎஸ் ரேங்க்குக்கான ஹீரோயிக் பண்டல் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஒரு அளவுக்கு டீசெண்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வயக்கம் போல் கொடுக்குற மாதிரி பேனர்ஸ் அவதார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கண்ணுக்கான ஸ்கின் வந்து கொடுப்பாங்களே, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த எஸ்பிடி கண்ணுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பேனுக்கு வந்து ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கேட்டிங் போர்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் க்ரீன் டிசைனில் வந்து பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th ஆனிவர்சரி வந்து ஸ்டார்ட் ஆக போது. அந்த ஒரு 7th ஆனிவர்சரிக்கு என்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் பண்டலை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறானுங்களா. மாப்பிள்ளை இவனுக்கு வந்து திருந்தவே இல்லை. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது, நமக்கு இந்த பிடிஎஸ் பண்டல்லாம் என்ன தான் ஒர்த்துன்னு தெரியல. இந்த பிடிஎஸ் பண்டலை ரிட்டன் பேக்கில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுவும் இதை தான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் பண்டல் வந்து கொடுத்துருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா மாதம் வந்து கிளைம் பண்ணிப்பீங்க. ஆனால் என்ன மாதிரி ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஸ் பண்டல் வந்து பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேருக்கு வந்து இந்த பிடிஎஸ் பண்டல் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டல்ஸில் எந்த கலர் பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7th ஆனிவர்சரியில் கொடுக்க போகிற ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்னே சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பண்டலுக்கு பதில் வேற ஏதாச்சும் பண்டல் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் பண்டல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரி ஏதாச்சும் பண்டல் உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த பண்டல் நேம் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுவும் ஒரு நல்ல ஈவெண்ட்டு தான் ப்ரோ. இதில் இருக்கிற எல்லா பண்டல்ஸுமே நம்ம வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு. ஆனால் வந்து நம்மளால் வந்து ஒரே ஒரு பண்டல் தான் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். இதுக்கான டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று தான் வந்து கொடுப்பானுங்க. அதை வச்சு தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பண்டலை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா பண்டல்ஸுமே கிளைம் பண்ணணும்னு நினச்சிங்களா, அது கனவுல கூட நினைக்காது. ஏதாச்சும் ஒரு பண்டல் நீங்கள் ஒன்றுனா கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதுக்கு எதுக்கு இந்த ஈவெண்ட்டு நமக்கு கொடுக்கணும் சொல்லுங்கள். சரி, இந்த கதையை ஓர வைப்போம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஆனிவர்சரிக்கும் இன்னொரு ஃப்ரீ ஈவெண்ட்டுமே வந்து வரப்போதான். அதில் என்ன இருக்க போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு க்ளோவாலுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீக்கர் சைடில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு க்ளோவால் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்க போகிறாங்களா. இந்த க்ளோவால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு ஈவெண்ட்னே சொல்லலாம். நம்ம லக்கி வீல் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கேமுக்குள்ளே வந்து வரப்போது. என்னோட கெஸ்ஸிங் படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 4th இல்லை 5th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிவார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ரிவார்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த எமௌண்ட்டுமே வந்து நமக்கு ரிட்டன் பேக்கில் தான் வந்து வரப்போது. இந்த ஒரு லக்கி வீல் ஈவெண்ட்டு நெக்ஸ்ட் மந்த் 4th இல்லை 5th கேமுக்குள்ளே வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த ஈவெண்ட்ஸில் எந்த ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா ஒரே லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணிங்களான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், இதோட வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தடப்போம். லவ் யூ ஸோ மச் கைஸ்.